ஸோ என்னோடய பேர் வந்து ஃப்ரான்சிஸ். நான் சேவில் வந்து 14 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சானிடேஷன் ப்ரோக்ராம் வந்து ஏன் கேவிஆர் நகரில் வந்து செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணோம்னு சொன்னால், கேவிஆர் நகரில் வந்து ஹோம் பேஸ்டு ஒர்க்கர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த சானிடேஷன் ப்ரோக்ராம் கேவிஆர் நகரில் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த இதில் வந்து அது பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த வார்டு கவுன்சிலர் மிஸ்டர் அன்பகம் திருபதி கிட்டேயும் வந்து வார்டு மெம்பர்ஸ்கிட்டையும் இந்த ப்ராஜெக்ட் பற்றியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறோம். முழுமையாக இந்த பகுதியுடைய பிரச்சனையை தெரிந்தவன் நான். அதன் அடிப்படையில் நமது பகுதியிலே மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை தரம் பிரித்து அதை தனித்தனியாக கொடுக்கும் பட்சத்தில் அங்கே மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற செயலை மிக சிறப்பான முறையிலே நமது சேவ் அமைப்பை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் செய்தார்கள். நாங்கள் இந்த வார்டு பொறுத்தவரை இங்கே மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு விழிப்புணர்வு திட்டங்கள் எதை கொண்டு வந்தாலும் முழுமையான சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சேவைப்பு நிர்வாகிகள். அவர்களை பொறுத்தவரை இந்த வார்டை பொறுத்தவரை குப்பை தரம் பிரித்து கொடுக்கும் பட்சத்தில், மக்கும் குப்பை மக்காத குப்பையாக பிரிக்கிற பட்சத்தில், இந்த மக்கும் குப்பை எடுத்து உரமாக தயாரித்து விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குற பணியை இங்கே மாநகராட்சி சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்கள் வார்டை பொறுத்தவரை முதல் முறையாக, ஏனென்று சொன்னால் திருப்பூர் 60 வார்டிலையும் மிகப்பெரிய வார்டாகும் நமது வார்டு. அது மட்டுமல்ல, அதிக தொழிலாளர் நிறைந்த வார்டு, அதேபோல் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி என்கிற காரணத்தினால், குடிசைப்பகுதி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதால் இங்கே முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் இது போன்ற விழிப்புணர்வு செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலிக்கு 2 டஸ்ட்பின் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து ஒன்று மக்கும் குப்பை மக்காத குப்பைன்ற 2 டஸ்ட்டு வந்து பிரித்து கொடுக்கறதுக்காக இது பண்ணியிருக்கிறோம். அந்த விஷயத்தை வந்து ஒரு மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வந்து அவங்களுக்கு வந்து டஸ்ட்பின் வந்து வார்டு கவுன்சிலர் மூலமாக வார்டு மெம்பர்ஸ் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணோம். அதே நேரத்தில் வார்டு கவுன்சிலர் வந்து கார்பரேஷனில் வந்து இருக்கிறவங்கள க்ளீன் பண்ணுறவங்கக்கிட்டேயும் அந்த டஸ்ட் கலெக்ட் பண்ணுறவங்கக்கிட்டேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டெய்லி மார்னிங் வந்து அவங்கள வந்து பிரிச்சிருக்கிற குப்பைகளை வந்து டெய்லி கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அப்புறம் வந்து அது கொஞ்சம் ஒரு 10-15 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கஷ்டமானா பிரித்து கொடுக்கறது அவங்களுக்கு வந்து அது அந்த பழக்கம் இல்லாதனால கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அப்புறம் 10-15 டேஸ்க்கு அப்புறம் வந்து வார்டு மெம்பர்ஸ் எங்கள் நம்ம சேவ் ஸ்டாஃப் அது வந்து தொடர்ந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி எப்படி வந்து அதை பிரிக்கணும், எப்படி வந்து அவங்க கலெக்ட் பண்ணணுன்ற விஷயங்களை வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து அது வந்து ஃபாலோ பண்ணி அது வந்து அப்சர்வ் பண்ணோம். அது வந்து இப்போ வந்து ரெகுலரைஸ் ஆகி அவங்க வந்து கரெக்டாக வந்து அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை 2 டஸ்ட்பினில் பிரித்து அவங்க வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த மக்கும் குப்பை மக்கள் தரம்பிடித்து கொடுப்பதால் இன்றைக்கு எங்களுக்கு மிகவும் வசதியாக, முதல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் வாடை பொறுத்த வரைக்கும் எல்லா குப்பையும் ஒன்றா கலந்து முழுமையாக ஒன்று சேர்த்து அங்கே நாங்கள் இந்த குப்பை கிடங்கு தனியாக உரம் தயாரிக்கக்கூடிய அந்த MCC எனக்கூடிய குப்பை கிடங்கு பார்த்திங்கன்னா பிரிக்கிறக்கே தனியாக நாங்கள் தொழிலாளர் போட வேண்டியிருக்கோம். பிரித்து எடுப்பதிலும் சிரமம் இருக்கும். ஆனால் இன்றைய தினம் இப்படி மக்கும் குப்பை டீக்ரேடபிள், பயோடீக்ரேடபிள், நான் பயோடீக்ரேடபிள் என்று தரம் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த டஸ்ட்பின் மிகவும் எளிதாக அங்கே அந்த குப்பை கிடங்கில் தரம் ஈஸியாக பிரித்து உரத்தை தயாரிக்கிற பணி மிக சுலபமாக அடைகிறது. இதே போல் நாங்கள் இப்பொழுது 1200 வீடுகளுக்கு இந்த டஸ்ட்பின் கொடுத்துள்ளோம். அப்புறம் இதில் வந்து முக்கியமாக ஒரு இம்பேக்ட் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால், மக்களுக்கு வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்றது வந்து அது பிரித்து கொடுக்கணுன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. அது பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். வணக்கம். தன்னார்வ அமைப்பு மூலமாக கொடுக்குற இந்த குப்பை மக்கும் குப்பை மக்காத குப்பை எனக்கு தரம் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த பக்கெட்டு கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு பெருசாக அது பயன்படக்கூடியதாக இருக்குது.
ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து எல்லாம் ஒன்றாவே ஒரே பாத்திரத்தில் போட்டு கொட்டுவாங்க. அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். உரமாக கூடியது, பிளாஸ்டிக் கழிவு எல்லாம் வந்து பல சிக்கல்களுக்கு நேர்ந்தது. இப்போ வந்து தன்னார்வ அமைப்பு சேவை அமைப்பு மூலமாக இந்த பகுதி குடிமக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு தரம் பிரிக்கிற பக்கெட் கொடுத்தாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பையே தரம் பிரித்து போடுறதுக்கு வசதியாக இருக்குது. மூன்றாவது வந்து கலெக்ட் பண்ணுறவங்க வந்து எந்த ஹெசிடேஷன் இல்லாமல் அந்த ரெண்டு குப்பைகளும் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து கொண்டு போய் வந்து டப் பண்ணுறதுக்கு வந்து இந்த விஷயம் இருக்குது.